டெய்லி ஜாப் அப்டேட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லோக்கல் ஜாப்ஸ் தமிழ். சப்ஸ்கிரைப் பண்ணுவதோட பெல் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க. 10th பிளஸ் டூ முடித்தவர்களுக்கு GRKS நிறுவனத்தில் வேலை. கிராமின் ரோஜ்கர் கல்யாண் சன்ஸ்தான் நிறுவனம் வேலைவாய்ப்பு இருப்பதாக அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. பிளாக் சர்வேயர், கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் ஆகிய பணிகளுக்கு மொத்தம் 44 காலி பணியிடங்கள் இருப்பதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கு விண்ணப்பிக்க கடைசி தேதி May 28 ஆகும். கல்வி தகுதி 10th, 12th அல்லது கிராஜுவேஷன். வயது வரம்பு 37 வயதிற்குட்பட்டவர்களாக இருக்க வேண்டும். சம்பளம் மாதம் 12,000 ரூபாய் முதல் 19,500 ரூபாய் வரை வழங்கப்படுகிறது. தேர்வு முறை ரிட்டன் டெஸ்ட் அண்ட் இன்டர்வியூ. கூடுதல் விவரங்களை தெரிந்து கொள்ள கீழே உள்ள PDF லிங்கை அணுகவும். கிராமின் ரோஜ்கர் கல்யாண் சன்ஸ்தான் பணிக்கு விண்ணப்பிக்க விரும்புவோர் அந்த PDFல் இருக்கும் டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர், பிளாக் கோஆர்டினேட்டர், கம்ப்யூட்டர் ஆபரேட்டர், பிளாக் சர்வேயர் அருகில் எந்த வேலைக்கு விண்ணப்பிக்க வேண்டுமோ அதற்கு அருகில் இருக்கும் அப்ளை என்ற லிங்கை கிளிக் செய்து அதற்குள்ளே செல்ல வேண்டும். அதில் தமிழ்நாடு என்பதரை கிளிக் செய்து கொள்ள வேண்டும். பிறகு அதில் கேட்கப்பட்டிருக்கும் டீட்டெயில்ஸை நிரப்ப வேண்டும். இறுதியாக கீழே இருக்கும் சப்மிட் அப்ளிகேஷன் ஃபார்ம் என்பதனை கிளிக் செய்ய வேண்டும். அதன் பிறகு மேலே இருக்கும் லாகின் என்பதனை கிளிக் செய்து ரெஜிஸ்டர் நம்பர் மற்றும் பாஸ்வேர்டை என்டர் செய்து லாகின் செய்து கொள்ளலாம். ITI முடித்தவர்களுக்கு தேசிய நீர் மின்சார கழகத்தில் வேலை. தேசிய நீர் மின்சார கழக நிறுவனம் NHPC வேலைவாய்ப்பு இருப்பதாக அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. ட்ரேட் அப்ரண்டிஸ் பணிக்கு மொத்தம் 19 காலி பணியிடங்கள் இருப்பதாக அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு விண்ணப்பிக்க கடைசி தேதி May 25 ஆகும். காலி பணியிடங்கள் எலக்ட்ரீஷியன் 10, பிளம்பர் 2, ஃபிட்டர் 2, செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட் 4, கார்பெண்டர் 1. கல்வி தகுதி ITI. வயது வரம்பு 18 வயது முதல் 30 வயதிற்குட்பட்டவர்களாக இருக்க வேண்டும். தேர்வு முறை கல்வி தகுதி. கூடுதல் விவரங்களை தெரிந்து கொள்ள கீழே உள்ள PDF லிங்கை அணுகவும். NHPC அறிவித்துள்ள வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்க விரும்புவோர் அந்த PDFல் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை காப்பி செய்து கூகுள் சர்ச்சில் பேஸ்ட் செய்து கொள்ள வேண்டும். பிறகு அதில் மேலே இருக்கும் ரெஜிஸ்டர் என்பதனை கிளிக் செய்து கேண்டிடேட் என்பதனை கிளிக் செய்ய வேண்டும். கேண்டிடேட்டை தேர்வு செய்து உள்ளே சென்றால் அதில் கேட்கப்பட்டிருக்கும் டீட்டெயில்ஸை நிரப்ப வேண்டும். பிறகு சப்மிட் கொடுக்க வேண்டும். இதனைத் தொடர்ந்து ரெஜிஸ்டருக்கு அருகில் இருக்கும் லாகினை கிளிக் செய்து இமெயில் ஐடி மற்றும் பாஸ்வேர்டை டைப் செய்து லாகின் செய்து கொள்ள வேண்டும். பின்னர் அங்கு இருக்கும் அப்ரண்டிஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்பதனை கிளிக் செய்து சர்ச் கோர்ஸ் என்பதனில் செக்ரட்டரியல் அசிஸ்டன்ட் என்பதனை தேர்வு செய்து உள்ளே செல்ல வேண்டும். அதில் கொடுக்கப்பட்டிருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸில் தேவையானதற்கு அருகில் இருக்கும் வியூ என்பதனை கிளிக் செய்து அதில் இருக்கும் அப்ளை ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி என்பதன் மூலம் உள்ளே சென்று அப்ளை செய்து கொள்ளலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே எங்க லோக்கல் ஜாப்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க.